ஜிவிஎம் ஜிவிஎம் சாருங்க வந்து என்னென்னா நான் அவர் நிறைய ப்ராமிஸ் நான் பண்ணேன் அவர். ஏன்னா எனக்கு வந்து அவரோட பெர்மிஷன் தேவைப்பட்டுச்சு நான் அவரை மாற்றுறதுக்கு. ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்களை நான் இப்படி டிசைன் பண்ணியிருக்கேன், ஒரு பைபிள் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தேன், நான் ஒரு பர்சனை நான் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தேன், பார்த்துட்டு இருந்தேன். நான் காப்பெலாம் யூஸ் பண்ண மாட்டேன் சார், எனக்கு தேவையில்லை, நீ இங்கிலீஷ் பேச மாட்டீங்க. ஏரியா இருக்கும்போது எவ்வளோ உழைக்கிறோமோ அதை வந்து நம்ம படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொன்னார். நம்ம அர்ப்பணிப்போடு இருந்தோம்னா உன் படத்துக்கு நீ அதை மாதிரி எந்த வேலை செய்ய ஓவி அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். நான் ஒரு படத்தில் அப்படி வேலை செஞ்சேன், அந்த பலனை இப்போ அனுபவிக்கிறேன். செல்ஃபின்றது ஒரு மெட்டஃபர் தான், ஒரு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி, ஒரு ஸ்டூடெண்ட் அவன் உள்ளே போய் அதை பார்க்குற மாதிரி அவன் ஒரு ஃபீலிங் தான். ஓ, படத்துக்கும் அதுக்கும் இருக்கு இருக்கு, அதுதான் சொல்கிறேன். ஜஸ்டிஃபிகேஷன் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும், சத்தியமாக கமர்ஷியல் பர்பஸ்க்காக வைக்கல. நீங்கள் சொல்லுங்கள், வர்ஷா போலமா எப்படி ப்ராஜெக்ட்குள்ளே வந்தாங்க? முதல்ல காலேஜ் போன மாதிரி இருக்கணும். ஓகே, அவங்களோட அந்த அவங்களோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நேரில் வர வச்சு நான் பார்க்கும்போது எனக்கு என்னுடைய கேரக்டர் கிடச்சிடுச்சு எனக்கு அவங்கள்ட்ட பேசும்போது. இன்னைக்கு கேமராவும் நானும் ஷோல ஆர்ஜே ரஞ்சினி என் கூட, செல்ஃபி படத்தோட டைரக்டர் மணிமாறன் அண்ட் படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்கக்கூடிய குணாநிதி இருக்காங்க. வெல்கம் டு மை ஷோ. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? வெற்றிமாறன் சார் கூட நீங்க ஏடியா ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். உண்மைதானா? ஓகே, அவர் கூட ஒர்க் பண்ணதுல எந்த ஒரு படம் உங்களுக்கு ஒரு நல்ல ஹோம் ஒர்க்கா இருந்துச்சு? ஸோ நீங்க கத்துக்கிட்ட ஒரு லெசன் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஏரியா என்ன, ஏரியா இருக்கும்போது எவ்வளோ உழைக்கிறோமோ அதை வந்து நம்ம படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொன்னார். நம்ம அர்ப்பணிப்போடு இருந்தோம்னா உன் படத்துக்கு நீ அதை மாதிரி எந்த வேலை செய்ய ஓவி அடிக்க மாட்டே அப்படின்னு சொல்லுவார். நான் ஒரு படத்தில் அப்படி வேலை செஞ்சேன், அந்த பலனை இப்போ அனுபவிக்கிறேன் நினைக்கிறேன். குணாநிதி, ஸோ அதுதான், திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம், உங்களை ஆன் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க, எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க? நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மதியனுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவர் தான் வந்து என் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்து வாடா அப்படின்னு கூப்பிட்டு இந்த கதை சொன்னார். ஓகே, ஃபஸ்ட்டு சொன்னார் இந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பையனாக நீ நடிக்கணும் அப்படின்னாரு. சூப்பர்ண்ணே, அப்போயே க்ரீன் சிக்னலாக இருந்தது. ஆமாம் ஆமாம். ஆனால் அதுக்கப்புறம் சொன்னார், ஆனால் காலேஜ் கிளாஸ் எதுவுமே கிடையாது, கட் அடிச்சுட்டு வெளில சுற்றுறதுதான் அப்படின்னாரு. ஓகே, சரிண்ணே, வேறு என்னென்ன பண்ணுறது? நீங்கள் தான்டா காலேஜ், நீங்களாம் சேர்ந்தான் சொல்லவொன்னு, நீங்கள் தான் காலேஜில் சேர்ந்தா நீங்கள் தான் பசங்களை சேர்த்து விடுவீங்க காலேஜுக்கு அப்படின்னாரு. ஸ்டூடெண்ட் புரோக்கர் நீங்க அப்படின்னாரு. ஜிவி சாருடைய ஃப்ரெண்டாக வருது அப்படின்னாரு. எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எப்போ இந்த படம் நம்ம நடிக்கணும், அண்ணன் கூடயே ட்ராவல் பண்ணி, அப்புறம் அண்ணன் எனக்கு ஆக்டிங் எல்லாமே, ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் அண்ணன் வந்து சினிமாவுக்கு எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே கற்றுக் கொடுத்து, ஐம் வெரி ஃபார்ச்சுனேட். குருன்னு சொல்லலாம். ஆமாம், கண்டிப்பாக. அவர் சொன்னா அவரு அதை ஒத்துக்க மாட்டேன், அவர் கேள்விக்கும் சரி எதுக்கும் சரி அவருக்கு அதை ஒத்து பிடிக்காது, பட் அவர் தான் நம்ம மென்டர். ஸோ எப்படி நடிக்கணும் எல்லாமே அவர் தான் சொல்லி கொடுத்தார். ஓகே, சூப்பர். ஸோ செல்ஃபி அப்படின்னு டைட்டில் வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம், ஃபஸ்ட்டு ஒரு ரீசன் வந்து முன்னாடி என்னன்னா, கமர்ஷியல் பர்பஸ்க்காக அந்த டைட்டில் வைக்கல, படத்துக்குள்ளே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. அது வந்து படம் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த நியாயம் தெரிய வரும். அது இல்லாமல் செல்ஃபின்றது ஒரு மெட்டஃபர் தான், ஒரு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி, ஒரு ஸ்டூடெண்ட் அவன் உள்ளே போய் அதை பார்க்குற மாதிரி அவன் ஒரு ஃபீலிங் தான். ஓ, படத்துக்கும் அதுக்கும் இருக்கு இருக்கு, அதுதான் சொல்கிறேன். ஜஸ்டிஃபிகேஷன் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும், சத்தியமாக கமர்ஷியல் பர்பஸ்க்காக வைக்கல அது. ஓகே, ஸோ டைட்டிலுக்கான அர்த்தமே என்னங்கிறது படம் பார்க்கும் போது தான் எங்களுக்கு. கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஓகே, சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஜிவி அண்ட் ஜிவிஎம் சார் கிட்டக்கு வந்து கதை சொல்லும் போது என்ன கான்வர்சேஷன் போச்சு உங்கள் மூணு பேருக்குள்ள? ஜிவிக்கு தனியாக சொன்னேன், ஜிவிஎம் சார் தனியாக சொன்னேன். ஜிவி வந்து என்னோடய நண்பர் தான். ஓகே, அவர்கிட்ட ஒன்றுமே நான் சொல்ல, நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, காலேஜுக்கே போக மாட்டீங்க, செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு கார் வாங்குவீங்க கெத்தா, இவ்வளோ தான் நான் சொன்னேன். இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் பிரச்சனை வரும், நான் அவள் தான் ஓகே அப்படின்ட்டாரு. ஓகே, ஜிவிஎம் ஜிவிஎம் சாருக்கு மட்டும் என்னென்னா, நான் அவர் நிறைய ப்ராமிஸ் நான் பண்ணேன் அவர். ஏன்னா எனக்கு வந்து அவரோட பெர்மிஷன் தேவைப்பட்டுச்சு நான் அவரை மாற்றுறதுக்கு. ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்களை நான் இப்படி டிசைன் பண்ணியிருக்கேன், ஒரு பைபிள் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தேன், நான் ஒரு பர்சனை நான் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தேன், பார்த்து சொன்னேன். நான் அந்த காப்பெலாம் யூஸ் பண்ண மாட்டேன் சார், எனக்கு தேவையில்லை, நீ இங்கிலீஷ் பேச மாட்டீங்க, இதெல்லாம் ஓகே, என்ன பண்ணுறேன், லோக்கலாக இருக்கும் கேரக்டர், ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் லோக்கலாக இருக்க ஒருத்தனோடதுன்னு சொன்னேன். எனக்கு கரெக்டாக இருக்கும் ஆனார், என்ன நம்பினீங்கன்னா நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு அந்த ப்ராமிஸை வந்து நான் கடைசி வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணேன். அவரும் அது ஹி வாஸ் ரெடி ஃபார் அம்மா ரெடி. அவர் வந்து ஒரு சேஞ்ச் அவர்கிட்ட இருந்து யாராவது பார்க்கணும்னு எதிர்பார்க்கணும்னு தான் பார்க்குறாரு. அதை கரெக்டாக நம்ம சொன்னோம்னா அவர் வந்து ஓகே, பட் அவர் ஒத்துக்கிட்டார் அந்த காப்பு இங்கிலீஷ் உடனே உடனே உடனே. கூல், கேரக்டர் இப்படி இருப்போம், அந்த ஸ்கெச் நான் கொடுத்தேன்னு சொன்னால ஒன்று ரெடி பண்ணி ஒன்று கொடுத்தேன் அவருக்கு, இப்படி தான் இருப்போம் அந்த கேரக்டர், இப்படி தான் சாப்பிடுவான், இப்படி தான் பேசுவான், லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவர்கிட்ட அந்த ப்ரோல் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து எந்த கேள்வியும் அவர்கிட்ட கேட்டதே கிடையாது,
ஓகே, பிகாஸ் அவரும் ஹீஸ் ஆல்சோ வெரி பிக் டேரக்டர் அண்ட் திஸ் இஸ் யர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ ஒரு டேரக்டர் அவரோட இன்புட்ஸ்லாம் ஏதாவது உங்களுக்கு இந்த படத்தில் அவர் கொடுத்தாரா நினைக்கும் கொடுக்கல, எனக்கும் அவர் தேவைப்படல தேவைப்படல. ஆமாம், அவர் அந்த செட்டுக்குள் அப்படிலாம் இருக்கவே மாட்டார், ஒரு பெரிய டேரக்டர் அப்படின்லாம் இருக்கவே மாட்டார். கதை கேட்கும் போது கிளியர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது, அவர் ஒரு வந்து பண்ணி போயிடுவார். எனக்கு தான் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கும், பட் அதுக்கும் எங்களுக்கு டைம் இல்லை. சில சமயம் டவுட்ஸ் ஏதாவது கேட்பேன், சில சமயம் சொல்லுவார், அவ்வளோதான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்களே சொன்னீங்க, ஸோ ஜிவி சார் கூட தான் ஃபுல்லாக ட்ராவல் இருக்கும் படத்துலன்ட்டுன்னு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை, அவர் பார்த்து வா அப்படின்னு இன்ஸ்பைர் ஆன ஒரு விஷயம்னா என்ன சொல்கிறீங்க? எப்படி செட்டில் ஹம்புளாக இருக்கணும், சார் வந்து ஒரு பெரிய ஸ்டாரு, பெரிய மியூசிக் டைரக்டர், அந்த எந்த ஒரு இதுவுமே இருக்காது, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ப்ரோ வாங்க, ஒரு ஒரு சில்டு ஆட்டிடியூடில் தான் இருப்பார். அண்ட் ஸ்பேஸ் கொடுப்பார், இந்த டைலாக் நீ பேசிட்டான்னு வார், பசங்க ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் இதை பேசு, நீ இதை பேசுன்னு வார். அண்ட் அது எங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட்டு, புது பசங்க வந்து நடிக்கிறாங்க நம்ம கூட அப்படின்ற ஒரு இதுவே இருக்காது. ஃபஸ்ட்டு டேவே அந்த ஐஸ் பிரேக் பண்ணிட்டார், அவரே வந்து ஐஸ் பிரேக் பண்ணி நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, ரொம்ப பாசிட்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் சொல்லுங்கள், வர்ஷா போலமா எப்படி ப்ராஜெக்ட்குள்ளே வந்தாங்க, அண்ட் இந்த காஸ்ட் அண்ட் க்ரூப் பற்றி சொல்லுங்கள், எப்படி இவங்கவங்க இந்த ரோல்ஸ்க்கு தான் பண்ணணும்னு எவ்வளோ கிளியராக நீங்கள் இருந்தீங்க? முதல்ல காலேஜ் போன மாதிரி இருக்கணும். ஓகே, அவங்களோட அந்த அவங்களோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் நேரில் வர வச்சு நான் பார்க்கும்போது எனக்கு என்னுடைய கேரக்டர் கிடச்சிடுச்சு எனக்கு அவங்கள்ட்ட பேசும்போது. அப்புறம் அதெல்லாம் தாண்டி என்னன்னா தமிழ் எழுத பிடிக்குது, அது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல. அப்புறம் என்ன ஒர்க்கிங் ஸ்டைல் அவங்களுக்கு வந்து கிளியராக நான் சொல்லிட்டேன், அவங்களும் டே ஒன்லேருந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஈஸியாக. எனக்கு உள்ள வந்து ஏன்னா சேலஞ்சிங்காக இருக்கும், என்னென்னா லொக்கேஷன்ஸ்லேருந்து என்னோடய ஸ்டைலே வந்து நான் ஒரு இந்தி ஃபிலிம் மாதிரி தான் எடுப்பேன், நிதானத்துக்கோ எனக்கு பொறுமை இருக்காது, எதுவுமே புரியாது, செட்டில் இருக்கவங்களுக்கு எதுவுமே புரியாது. அப்போ அது அவங்க பாசிட்டிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ இப்படி தான் இருப்பாங்க போல, இது ஒரு புரிஞ்ச அடியெல்லாம் வேற வாங்கியிருக்காங்க. ஷார்ட் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஸோ ஒன் அன்ஃபர்கெட்டபிள் மெமரி ஃப்ரம் தி செட்ஸ் ஆஃப் செல்ஃபி அப்படின்னா என்ன சொல்றீங்க? அன்ஃபர்கெட்டபிள் மெமரினா, நாங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம், அண்ட் நாங்கள் ஷூட் பண்ணது ட்ரிப்ளிகன் அந்த ஏரியாவில். ஸோ அந்த பிளேஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், அங்கே ஒரு சின்ன சீக்வன்ஸ்க்காக த ஸ்டண்ட் கை என்ன அடிக்கணும், ஓகே, அண்ட் நான் கீழே விழணும். ஓகே, அப்போது அவங்க வந்து கிட்ட வந்து ஹீ ஹேட் டு யூஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்ட். ஸோ யூஸ்வலி என்ன ஆகும்னா லெஃப்ட் ஹேண்ட் அவங்க டாமினன்ட் ஹேண்ட் இருக்காது, அண்ட் அதில் வந்து கண்ட்ரோலும் அவ்வளோ இருக்காது. ஸோ அவங்க வந்து கிட்ட வந்து யூஸ்வலி என்ன ஆகும்னா கிட்ட வந்து இப்படி போகும், அதுதான் அப்படி தான் பண்ணுவாங்க அவங்க. அப்படியே அடிச்சாங்க, கிட்ட வந்துச்சு, இட் ஹிட் மீ அண்ட் ஆக் நிஜமாவே ஐ ஃபெல் டவுன். இட் வாஸ் நீடட் ஃபார் த சீன், பட் ஐ ஆக்சுவலி ஃபெல் டவுன் அண்ட் ஐ வாஸ் தேர் ஃபுல்லி அ மினிட். எனக்கு வந்து இட் வாஸ் சோ எம்பாரசிங் தட் எவ்ரிபடி சோ மீ கெட் ஹிட் அண்ட் ஃபால் டவுன். அண்ட் ஒரு டேரக்டராக ஒரு கிரியேட்டராக எல்லாருக்குமே ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும், புக்ஸோட ஸ்டோரியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு படங்களோட தாக்கங்களாக இருக்கலாம். இந்த படத்துக்கான பாட்டமில் நீங்கள் யோசிச்சதுக்கான காரணம் என்ன? இருக்குது, இருக்குது. என்ன படம் பண்ணலான்னு தெரியிருந்தோம், ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு ஐடியாவே இல்லை, எதுவுமே வந்து நம்மளை அடிக்கல. இப்போது என்னோடய தெரிஞ்ச தம்பி வரலாம், அவன் பேர் ஆனந்த்னு சொல்லி, காலேஜ் முடிச்சு கொஞ்ச நாள் ஆயிடுச்சான். ஓகே, பேசிகிட்டு இருக்கும்போது கார் பற்றி ஒரு டாபிக் வந்துச்சு, நான் வாங்கணும்னு நினச்சேன் நினைக்கிறேன். இப்போ ஒரு கார் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், இந்த காரை நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதே வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அசிங்கமாகிடுச்சு ஃபஸ்ட்டு. எப்படா கார் வீட்டில் தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா, நான் தான் நான் வாங்கினேன், சரிடா அந்த கார் எங்கடா அப்படின்னு கேட்டேன் நான் வந்துட்டு. தேர்ட் இயர்லேயே அது போயிடுச்சு, நான் விற்றுட்டேன் நான் அப்படின்னா. ஸோ ஏன் அவன் ரெண்டாவது வருஷம் படிக்கும் போது ஒரு கார் வாங்கினான், ஏன் தேர்ட் இயரில் அந்த கார் கைவிட்டு போயிடுச்சுன்றதுக்கு பின்னாடி போய் பார்க்கும்போது அவன் சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா, அவன் செகண்ட் இயர் படிக்கும் போது காலேஜில், நம்ம படித்த காலேஜுக்கு அட்மிஷன் புரோக்கராக வேலை செஞ்சுருக்கான். ஓகே, ஸோ என்னென்னா அவன் செகண்ட் இயர் காலேஜுக்கே போகிறதில்ல, இவனுக்கு வந்து வருஷத்தில் ஒரு ரெண்டு மாதம் மட்டும் வேலை செய்கிற மாதிரி ஒரு ஜாப் அது. ஓகேவா, டூ ரெண்டு மாதம் பயங்கரமாக ஒர்க் பண்ணி பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணி காலேஜில் சேர்த்துருவாங்க அந்த எல்லா பசங்களும் அப்படி தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. அதுக்கு நிறைய கமிஷன் கிடைக்கும், ஸோ அவன் கார் வாங்கிட்டான், பயங்கர ஜாலியாக இருந்திருக்கான். தேர்ட் இயரில் எப்படி கார் போச்சுன்னா, நீ அந்த பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டீங்கன்னா அது கூடவே சேர்ந்து ஒரு அண்டர் வேர்ல்டும் இருக்குது. ஓ, அதுக்குள்ளே போகும்போது அதில் மாட்டுறான், அவனுக்கு வந்து அங்கே அவனுக்கு ஒரு சேலஞ்சஸ் ஏற்படுது, ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டுறான் வருது. ஸோ அந்த காரை இழந்துடுறான், அதுலேருந்து வெளில வர ட்ரை பண்ணுறான், கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்கிறான். ஸோ அவன் சொல்லும் போதெல்லாம் ஒரு ட்ராமா அப்படியே கண்ணு முன்னாடி தெரிஞ்சு,
ஏன்னா இவ்வளோ ட்ராமா இருக்குது, நிறைய ட்ராமா இருந்தாலே படம் செம கமர்ஷியலாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ட்ராமா அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே போயிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு ஜேர்னலிஸ்ட் வேலையெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சி எத்தனை வந்து சேர்த்தாச்சு. அது ஆல்மோஸ்ட் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரினே சொல்லலாம் அது இல்லையா? இல்லை இல்லை இல்லை, அந்த ஐடியா மட்டும்தான், ஐடியாலஜி இது எல்லாமே ஃபிக்ஷன் தான். அந்த ஐடியா மட்டும்தான், அவன் சொன்ன ஐடியா தான், கார் வாங்கி விற்றது, அது பின்னாடி இருக்கிற அந்த பிஸ்னஸ், ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குது, அது பின்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ்ட் அந்த நெட்ஒர்க், அந்த ஐடியா தான் இன்ஸ்பிரேஷன். வாவ், நான் இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு பெரிய கதை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது. ஸோ அதான் கேட்கணுன்ற நான் உங்களுக்கு எங்கேன்னு அந்த ஐடியாலஜி வந்தது, ஒருவேளை நீங்களே யோசிச்சு பண்ணீங்களா அப்படின்ட்டு, பட் இதுக்கு முன்னாடி ஒரு கதை இருந்திருக்கு. சூப்பர். ஸோ ட்ரெய்லர் லுக்ஸ் வெரி ப்ராமிசிங், கீழே வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரிபடி, ஜிவிஎம் சார் ஆகட்டும், ஜிவி ஆகட்டும், ஜிவிஎம் சார் கூட நான் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபில் பார்க்கும்போது ஓகே ஆஸ் யூஷுவல் பேண்ட் ஷர்ட் அந்த ஏர் டோப்ஸ்லாம் போட்டுட்டு ஓகே இங்கிலீஷ் பேசுகிற ஒரு ஆளாக தான் இருப்பார் நினச்சேன். பட் அப்படி செகண்ட் ஹாஃபில் அப்படி லுங்கிலாம் மடிச்சு கட்டிட்டு வந்தோடனே அடடா ஜிவிஎம் சார் பாக்கும்போது.